இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய இன்டர்வியூஸ் அப்படின்றது வந்து போகிறது கிடையாது. மோஸ்ட்லி இடமலமில் வந்து நம்ம மோனோலாக்ஸ் தான் போவோம். அதாவது நான் பேசக்கூடியது, என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியது அப்படின்ட்டு. பட் நான் இன்டர்வியூன்னு போகக்கூடிய ரொம்ப 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 கம்மியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், நான் மதிக்கின்ற நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனிப்பட்ட விதத்தில் திரு ஜெயம் எஸ் கோபி அவர்கள், அவர் வந்து முக்கியமான ஒரு நபர், என்னோடய வெல்விஷர். ஸோ அவருடன் வந்து இன்றைக்கி ஒரு மீண்டும் ஒரு கலந்துரையாடல். இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அவரோட நம்ம பண்ணியிருந்தோம், அந்த பீஸ்ட் திரைப்படம் சம்பந்தமாக. இப்போ திரும்ப இடமலமில் அவரை அழைத்திருக்கிறோம், வாருங்கள் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். போன வாட்டி நம்ம வீடியோ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க, இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்க. என்னன்னா, நீங்கள் நிறைய ஷூட்டில் இருக்கீங்க. இல்லை, இந்த நேயர்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியணும்னா, இது நேர்காணல் கிடையாது. கிஷோர் கே சாமியும் ஜேஎஸ்கே கோபியும் கலந்துரையாடல் மட்டும்தான். இதை வந்து மைண்டில் வச்சுங்க. அவங்கவுங்க கருத்தை சொல்கிறோம். நாளைக்கு இந்த கருத்தை பிடிக்காதவங்க கமெண்ட்ஸில் வந்து திட்டுறது, ஒற்றை கருத்தோடு எங்கள் கருத்துக்கு எதிரானவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாம். விமர்சனங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. பட் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை கண்டிப்பாக நம்மளுடைய இன்னும் மேம்படுவதற்கு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். பட் கமிங் பேக் டு த சப்ஜெக்ட், இன்றைக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சர்ச்சைகள், இந்த அதை வந்து சர்ச்சைன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க, குழப்பம்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நான் வந்து பார்க்கக்கூடியது ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு போட்டி. ஸோ இந்த போட்டியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஆதரித்து நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுமா? அதாவது எதனால் நீங்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிப்பது அப்படின்றது சரி அப்படின்ற முடிவுக்கு வரீங்க? என்னென்னா, இப்போ தொன்று தொட்டே அதிமுகவில் வந்து என்றைக்குமே வந்து இந்த தலைமைக்காக நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள் அதிகம் அந்த காலத்துலேருந்தே நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சு அம்மா அவர்கள் கட்டு காப்பாற்றி கட்சியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு பின்னார் ஓபிஎஸ்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சசிகலான்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு வேட்பாளராக ஒரு முன்னிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வராரு. வரும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தமிழில் வந்து ஒரு முதல்வர் ஆனார், காலில் வந்து முதல்வர் ஆனார் அப்படின்னு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. இது அதிகபட்சம் டிடிவி தினர் என்ன சொன்னார்னா, இது ஒரு 4 மாதம் 5 மாதம் இந்த ஆட்சி கலைஞ்சிரும், ஒரு வாரத்தில் கலைஞ்சிரும், இந்த அடுத்த வாரம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி அவர்கள், சொடக்கு போடுறதுல கலைஞ்சிருன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இந்த அதிமுகவையும் தமிழகத்தையும் அந்த முதல்வர் பதவியை காப்பாற்றி கொண்டு வந்தார்ல, இந்த ஒரு தகுதி போதும் அவருக்கு, இதுக்கு மேலே வேறு என்ன? எல்லாருமே நாளைக்கு ஆட்சி கலைஞ்சிரும், விடிஞ்ச ஆட்சி கலைஞ்சிரும்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இந்த 4.5 வருஷம் தமிழகத்தையும் காப்பாற்றி கட்சியும் காப்பாற்றி கொண்டு வந்தார்ல, இந்த ஒரு தகுதி போதும் முதல்ல எடப்பாடி அவர்கள் தெரிவிக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை யார் கலப்பினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தான் கலப்பினாங்க. இபிஎஸ் அவர்களும் தன் வேலையை பார்த்துட்டு ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் அவர்களும் தன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, தொண்டர்களும் தெளிவாக இருந்தாங்க. அப்போது குறிப்பிட்டு சன் நியூஸில் தான் முதல்ல வந்து ஒற்றை தலைமை யார், தொண்டர்கள் ஆரவாரம், தொண்டர்கள் வந்து சண்டை போடுறாங்கன்னு இவங்களாக தான் ஒரு செய்தியை கலப்பி விட்டு தொண்டர்கள் மனசில் அந்த கேள்வி எழ வச்சு அப்போ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. பிரச்சனை கிரியேட் ஆகுது, ஒற்றை தலைமை விவகாரம் பெருசாகுது. பெருசாகும் போது என்ன ஆகுது, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் யாருமே அவர் கிட்டே போகல, இபிஎஸ்க்கு வந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு பொது குழுப்பினர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவர் அந்த 4.5 வருஷம் ஆட்சி கலையாமல் காப்பாற்றி கொண்டு வந்தது ஒன்று, அவங்க வந்து சசிகலாவை ரொம்ப தெளிவாக எதிர்த்தார், நான் எக்காரது கொண்டும் சசிகலாவையோ டிடிவியோ உள்ளே கொண்டு வர மாட்டேன்னார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துலையுமே அந்த விஷயத்தை பற்றி பேசவும் இல்லை. ஸோ மாவட்ட செயலாளர்கள் என்ன பயம்னா, நம்ம ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கட்டத்தில் இவர் ஒற்றை தலைமையாகி ஒரு 3-4 மாதத்தில் திரும்ப சசிகலா டிடிவி எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா, திரும்ப நம்ம அவங்கக்கிட்ட போய் அந்த பழைய மாதிரி சின்னம்மா சசிகலாவோட அண்ணன் பையன் அக்கா பையன் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் எல்லாருமே கண்ணை மூடிட்டு இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தாங்களோ, திமுக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தாங்க. நீங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம்கே மாவட்ட செயலாளர் எதிரில் வராரு, ஒரு ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் நேராக மூஞ்ச பார்த்து கூட பார்க்க முடியும், அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ராணுவ கட்டுப்பாடு இபிஎஸ்கிட்ட இருக்குது. இபிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக எதிர்க்கிறாரு. இங்கே அடிமட்ட தொண்டர்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இபிஎஸ் மாதிரி ஒரு ஆள் தான் திமுக எதிர்க்கிற ஆள் தான் எங்களுக்கு வேணும். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அதிக ஒரு அங்கீகாரம்னா போல்டாக பேசுகிறார், திமுக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போது ஓபிஎஸ் அவர்களோட பையன் வந்து சன் வந்து திரு ரவீந்திரநாத் அவர்களை போய் பார்த்து வந்து நிறைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்துச்சு. இன்றைக்கி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொன்னாலும் அவங்க வந்து ஸ்டாலினை புகழ்ந்து வந்து ஏற்றுக்க முடியல. நம்ம வந்து நம்மளோட முழு கோட்பாடு திமுக தான் நம்ம எதிரி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இபிஎஸ்க்கு ஆதரவு பெருகிட்டே போச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஆதரவு இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது பொதுக்குழுன்னு பார்க்கும்பொழுதே பொதுக்குழுன்றது இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஏதோ காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம்ன்ற மாதிரி. ஏன்னா டிடிவி தினகரன் கூட அதை பேசுகிறார், ரொம்ப தவறான ஒரு வாதம். ஏன்னா கிளை பகுதி இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டங்களிலிருந்து பல்வேறு மட்டங்களிலிருந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் வந்து அந்த பொதுக்குழுவில் வந்து அவங்க இருக்காங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் போகிற போக்கில் வந்து இதெல்லாம் வந்து காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம்னு நீங்கள் சொல்ல முடியும். அதாவது ஒரு கட்சியுடைய 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ உள்ளபடியே ஒரு 50-60 லட்சம் இருக்கிறார்கள்னு வச்சுப்போமே தொண்டர்கள். இப்போ இந்த 50-60 லட்சம் தொண்டர்களுடைய குரலை ஒருமித்த குரலாக நம்மளால் கேட்க முடியுமான்னா அது முடியாது. அப்படின்னும் பொழுது இந்த நபர்களுடைய பிரதிநிதித்துவமாகத்தான் அந்த பொதுக்குழு கவர்னிங் கவுன்சில்னு சொல்லக்கூடிய அது ஒரு ஒரு அப்படி தான் பார்க்க முடியும். கவர்னிங் பாடியாக பார்க்க முடியும். அதை அதுதான் கட்டுப்படுத்தும், தலைமையும் கட்டுப்படுத்தும், தொண்டர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாடியாகத்தான் அதை பார்க்க முடியும். அப்படின்னும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 1% அளவுக்கு கூட இவற்றை வந்து ஆதரவு இல்லாத ஒரு நிலையில் தான் திரு அதுதான் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார், பொதுக்குழுவில் 80% பேர், தொண்டர்கள் 80% பேர், யார் ஒருத்தர் ஆதரிக்கிறோம் அவர் தான் அடுத்த தலைவர்னு தெளிவாக அவர் அந்த பைலாலேயே சொல்லியிருக்காங்க. அந்த பைலாப்படி இந்நேரம் வந்து இபிஎஸ் தான் ஆயிருக்கணும். ஆனால் இப்போ நம்ம இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு சி வி சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் பின்னாடி திமுக இயக்குறாங்க, திமுக தானே பண்ணால் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் மத்தியில் இருக்குது. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் நல்லவர், ஆனால் எடப்பாடி வல்லவர். இல்லை, அதில் ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது 2017 உங்களுக்கு நினைவு இருக்குமா தெரியல, 2017 திருமதி சசிகலா அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடத்தணும் அப்படின்ட்டு ஆளுநர்கிட்ட போய் அவங்களுடைய ஆதரவு கடிதத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாங்க. அப்போ இவர் தர்மயுத்தம் நடத்திட்டார். அப்போது திரு சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு கருத்தை வெளியிடுறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஆளுநர் எதற்காக பதுங்கி கொண்டிருக்கிறார், எதற்காக ஒளிந்து கொண்டிருக்கிறார், நம்பர்ஸ் அதாவது எண்ணிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவரை அழைத்து ஆட்சியை வந்து அமைப்பதற்கு கோருவது, அவர்கள் கோருவது உரிமை, அவர்களை வந்து அழைப்பது அப்படின்றது கடமை. அப்படின்னும் பொழுது ஆளுநர் அந்த கடமையிலிருந்து விலகுகிறாரா அப்படின்னு கேள்வியை எழுப்பினார். அந்த சமயத்தில் கூட இது என்ன சொல்லப்பட்டதுன்னா, திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை திரு சுப்பிரமணியன் சுவாமி எடுக்கிறாரா அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. அன்றைக்கு எனக்கு வந்திருக்க தகவல்கள் என்னென்னா, அன்றைக்கு அவருக்கு சென்ற சரி இந்த தர்மயுத்தம் ஏன் ஆரம்பிச்சிருக்க யோசிச்சு பார்த்தீங்களா, அதுதான் அங்கே அன்னைக்கு அவருக்கு போன விஷயம் என்னென்னா, இந்த ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த 11 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு திமுகவிடம் இருந்த எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மேலும் சில எம்எல்ஏக்களை அதிமுக தரப்பிலிருந்து இழுத்து விட்டால் இவர்களால் வந்து ஆட்சியை அமைத்து விட முடியும். ஓபிஎஸ் திமுகவுடைய வெளியிலிருந்து ஆதரவை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டு முன்ன போக முடியும் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டம். இது ஒன்று. இன்னொன்று, அன்னைக்கு சசிகலா அம்மையார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார் ஓபிஎஸ் சிரிச்சார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க முழு எதிர்ப்பை காமிச்சாங்க. ஸோ இப்போ இந்த ஓபிஎஸ் அவர்கள் தலைவர் ஆகிட்டாரு, அதிமுக தலைவர் ஆகிட்டார்னா திமுக அடுத்த தடவை ஈஸியாக ஜெயிச்சிடும், அவங்க அந்த கணக்கு போட்டுட்ருக்காங்க. அதனால தான் மறைமுகமாகவும் இபிஎஸ் மட்டும் ஒற்றை தலைமை ஆகிட்டாருன்னா திமுக பயங்கர டஃப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் திமுக எதிராக நடந்துகிட்ருக்கு, போல்டாக எல்லா விஷயத்தையும் பேசுகிற இவர் தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி எடப்பாடி ஒருவேளை ஒற்றை தலைமை அதிமுக தலைவர் வந்துட்டார்னா நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு இவங்க திரும்ப எடப்பாடி மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டார் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறைமுகமாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோன்னு சொல்லி ஒரு ஐயமும் இருக்குது. ஆனால் இப்போ பொதுவாக நீங்கள் இது எடுத்தீங்கன்னா, நீங்கள் இபிஎஸ் பதிவு போட்டுடந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லாருமே அவங்கள திட்டினாங்க. எல்லோரும் என்ன திட்டினாங்கன்னா, நீ முக்குலத்தோருக்கு எதிரி, என்ன எப்படி திட்டினாங்கன்னா, நீ வந்து ஜாதி பாசத்தில் பேசுகிற, நீ வந்து வன்னியர் கம்யூனிட்டி, இப்படிலாம் எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனவாதிகளுக்கு இந்த வீடியோ மூலமாக சொன்னேன்னா, எடப்பா கிஷோருக்கும் சரி எனக்கும் சரி இபிஎஸ் ஒற்றை தலைமையாக இருந்தாலும் எந்த ஆதாயமும் கிடையாது, நம்மளோட பொது எதிரி வந்து திமுக தான். இன்னொரு பக்கம் என்னென்னா, பாஜகக்காரன் என்ன சொல்லிட்டான், நீ வந்து சங்கியாக இருந்துட்டு நீ இது மாதிரி ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிக்கிறீ அப்படின்ட்டு. நம்ம எல்லாருடைய பொது எதிரி திமுக தான். அந்த திமுக போலி திராவிட மொழியினுனா அதுக்கு இந்த பக்கம் எடப்பாடி இருக்கணும், அந்த பக்கம் அண்ணாமலையாக இருக்கணும். இந்த ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளோட எதிரியை வீழ்த்த முடியும். இந்த ஒரு காரணக்காரம் தான் கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பாதையில் ஆதரவு தெரிஞ்சுட்டு வர. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பு
நான் அவரை வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து அவர் அவருக்கும் நமக்கு ஒன்றும் வாய்க்காத யாருக்குமே எந்த இதுல இன்னும் கேட்டால் ஓபிஎஸ் அண்ணன் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். அவர் நல்ல மனுஷன் தான், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் எடப்பாடி நல்லவர் நான் வல்லவர்னு சொல்கிறேன். என்ன பிரச்சனை இங்கன்னா, நீங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று காட்டிக்கொள்வதற்காக உங்களை வந்து ஒரு டிப்ளமேட் மாதிரி நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் யூ கேன் நெவர் பிகம் அ லீடர். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து செல்வாக்கு இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் உண்மை. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி கூட, எடப்பாடி தனி மெஜாரிட்டியை செல்வாக்கு காமிச்சிட்டார் 4.5 வருஷம். அது இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் விட்டுருவோங்க. இப்போது எடப்பாடி சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுல, நம்ம 41, அவங்க 43. இந்த 41% ஏன் நம்மளுக்கு வந்த 1.5% குறைஞ்சதுன்னா, ஒரு பக்கம் கிறிஸ்துவ முஸ்லீம்கள் ஓட்டை வந்து பாஜக காரணம் காட்டி திமுக பிரித்தாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம், இபிஎஸும் ஓபிஎஸும் சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க சண்டை போட்டுக்கணும் எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த மனநிலை சில மக்களுக்கு வந்ததுனால சரி திமுக போடுவோம் அந்த மனநிலையில் தான் அந்த 1.5% வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது 55% இருந்து 2019 அது 44% குறைச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய தனி செல்வாக்குனால தான் குறைஞ்சதுன்றது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2019 ராகுல் காந்தியா நரேந்திர மோடியா என்பது கேள்வி. வேற 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை ஸ்டாலினா அப்படின்றது தான். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் நல்லா தெளிவாகுது. இவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு இதை ஒரு இந்த அரசியல் போட்டி அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். அந்த ஜனநாயக போட்டிக்கு அதை வந்து ஒரு குழப்பம் அப்படின்னு காட்டுறது திமுக தரப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த குழப்பத்தை வச்சு தான் ஓட்டு வாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இந்த போட்டியை குழப்பம்னு காட்டுறாங்க திமுக. இந்த போட்டியை ஓபிஎஸ் தரப்பு எப்படி காட்டுறாங்கன்னா, இது ஒரு சமுதாய பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு போறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சன் நியூஸில் வந்து இபிஎஸ் மட்டம் தட்டி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பல செய்திகள் போட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட சேனலே வந்து முக்குலத்தோருக்கும் வன்னியர் சமுதாயம் கொங்கு கவுண்டர் சமுதாயத்துக்கு பிரச்சனை, யார் ஜாதி பெருசுன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இதை பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதியே இல்லைன்னு சொல்ற திமுகர்கள் தான் பண்றாங்க. இதோட இன்னொரு ஆதாரமும் சொல்றேன், நீங்க சம்மந்தப்பட்ட கட்சி சொல்ற ஆட்கள் ஐடிவிங்கோட ஆட்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 மீம்ஸ் தேவர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி கவுண்டர் சமுதாயம் உயர்த்தி போவா ஒரு மீம்ஸு, இன்னொரு பக்கம் கவுண்டர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி தேவர் சமுதாயத்தை உயர்த்தி ஒரு மீம்ஸ் போட்டு இவங்களே சோசியல் மீடியாவில் பரப்ப விட்டு எப்பவுமே செய்ய. அதுதான் இதுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா பன்னீர்செல்வம் தரப்பு, திரு பன்னீர்செல்வம் தரப்பு தான். அதே தான் இப்போ நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, இன்னைக்கு முக்குலத்தோருக்கு ஆதரவாகவும் தேவர் சமுதாயத்து மேலே பாசமாக பேசுகிறவங்க இதே ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு சின்னமாக ஜெயிலுக்கு போகணும் உறுதினு சொல்லி போட்டப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு நியாயமான கேள்வி கொண்டாடினாரு. பட் அது நியாயமான கேள்வி, இதை யாரும் ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சமயத்தில் அந்த காலகட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தனிப்பட்ட விதத்தில் திருமதி சசிகலா அவர்களே சாடக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. கொலைகாரி அல்லது வேலைக்காரி இந்த மாதிரியான வரைக்கும் பேசினாங்க. அம்மா கொண்டதே இவங்க தான் பேசினாங்க. இவருடைய கண்டிஷனே இவர் என்ன வைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்போட இணையும் பொழுது கண்டிஷன் என்ன வைக்கிறாருன்னா, இறப்பில் மர்மம் இருக்கிறது அதனால் நியாயம் கிட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறப்பில் மர்மம்ன்றது கிடையாது, ஆனால் சந்தேகம் யாருக்கும் வந்து விடக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு எப்படியெல்லாம் வந்து மாத்திரா இருப்பாருங்க. ஒரு இன்னொரு விஷயம் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார், என்னன்னா, நீங்கள் சும்மா தமிழ்ந்து போயிட்டு எடப்பாடி முதல்வர் ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. முதல்ல 2 வாய்ப்பு வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போச்சு, அவங்க எல்லாம் மறுத்து இவர் தான் தைரியமாக அந்த இடத்துல நின்று வாங்கினார், மற்ற யாருமே வரல. ஸோ அந்த தைரியமாக நின்று வாங்கி திமுக கொடுக்குற எதிர்ப்பில் சமாளிக்கின்ற சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்களையே ஜெயிலுக்கு அமைச்சு பண்ணவங்க எடப்பாடிக்கு எவ்வளோ விதமான அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. திமுக ஒரு பக்கம், திருமதி சசிகலா குடும்பம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்க குடும்பம், இது ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தினகரன் ஒரு பக்கம் குடசல் கொடுக்குறாரு, ஓபிஎஸ் இருக்கும் தனியே போயிட்டார், ஒரு பக்கம் திமுக வந்து எப்பொழுது சுடக்கம் போட்டால் ஆட்சியை கவிழ்த்து விட முடியும்னு மிரட்டக்கூடிய நிலைமையில் இருக்குது, இன்னொரு பக்கம் பாஜகவை சரியாக அணுகியாகணும் இத்தனையும் பார்த்துக்கிட்டாங்க. அதே காலகட்டங்களில் நீங்கள் அந்த 2017 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 37,000 போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. என்ஜிஓக்கள் இவங்கெல்லாம் போராட்டம் ரஜினியே சொன்னார், போராட்டம் நடந்தால் சுடுகாடு ஆயிடுச்சு. அப்போ இதையும் அவர் கவனிக்கணும். அதுதாங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் சந்திச்சு 4.5 வருஷம் ஆட்சியை காப்பாற்றினார்ல, இந்த ஒரு தகுதி போதுங்க. நாளைக்கே ஒரு வேளை இபிஎஸ் தனி கட்சி தொடங்கினா கண்டிப்பாக தமிழக மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒட்டுமொத்த இரட்டையலை சின்னத்தை போராடி வாங்குறது இபிஎஸ்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. ஆனால் இபிஎஸ்க்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு, இதுக்கப்புறமும் அடுத்தது யாருன்றதை காலமே தீர்மானிச்சு வந்தோம். சைனிங் அத்தாரிட்டி இருந்தது, அது ஏன் இப்போ திடீர்னு இல்லாமல் போனோம், எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார். அவர் அவரை சுருக்கி கொண்டே போனார் என்பது தான் உண்மை. அவருக்கு துணையாக நின்றவர் யாருக்குமே எதுவுமே அவர் செய்யலைன்றது தான் உண்மை.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தரப்பில் ஒட்டக்கூடிய போஸ்டர்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள். போஸ்டர்கள் எல்லாமே மறவர் சமூகம், மறவர் பேரவை இப்படின்னு சொல்லி, அதாவது முக்குளத்தோர் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அப்போ நீங்க உங்களை முக்குளத்தோர் மூலம் சுருக்கிக்கிட்டீங்க, இப்ப இன்னும் ஃபர்தரா போய் என்ன சுருக்கிக்கிறீங்க, மறவர் சமூகம்னு சுருக்கிக்கிறீங்க. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, உங்களை நீங்கள் கழுது தேய்ந்து கட்டரம்பான கதையாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் ஒன்று கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இந்த வீடியோ கூட ரெக்கார்டு தான், எப்படி இருந்தாலும் இருக்க போகுது. இன்றைக்கி எந்த முக்குளத்தூர் சமுதாயம் இபிஎஸ் வசைப்பாடி இதை ஒரு ஜாதி இதுவாக கொண்டு போகிறோம், நாளைக்கு இபிஎஸ் ஜெயித்ததுக்கப்புறம் அதே முக்குளத்தூர் சமுதாயம் அவரை பாராட்டி பேசுவாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி இருந்து தெரிஞ்சிச்சுன்னு உணர்வாங்க. இபிஎஸ் எந்த இடத்துலையுமே ஜாதி பார்த்தது கிடையாது, அண்ணன் ஓபிஎஸ்ஸும் ஜாதி பார்த்து கிடையாது. ஆனால் இதை தெளிவாக ஒரு குரூப் செஞ்சு இந்த ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிடவோ இல்லை பிரிஞ்சிடவோ எதுவுமே நடக்காம ஒரு குழப்பத்திலேருந்து அதிமுக பலவீனமாக காட்டி ஆகணும். அதிமுக எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனப்படுதோ திமுக பலம் பெறும். அடுத்த தேர்தலில் திமுக ஈஸியாக ஓபிஎஸ் அவர்களுக்கு, திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் கூட, நான் சொல்றது கட்சிக்குள்ள கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க, பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து அதிகமான ஆளுமையும் ஒத்துக்கிறாங்க, ஆதரவாளர்களும் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜனநாயகப்படியே அதிகமான ஆதரவாளர்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க பக்கம் அந்த தொண்டர்கள் ஆதரவு ஒரு பக்கம் விட்டுருக்காங்க. மாவட்ட செயலாளர் ஆதரவு எடப்பாடிக்கு தானே, அதைத்தான் சொல்றேன். ஒரு மாவட்ட செயலாளர் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் அவருக்கு ஆதரவு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி எதை எடுத்தீங்களா, நாடாளுமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது எதை எடுத்தீங்கனாலுமே இவருக்கு தான் கூடுதல் எண்ணிக்கை இருக்கு அப்படின்னும்போது தார்மீகப்படி அவருக்கு தானே போய் ஆகணும். நீங்கள் சட்டப்படி அதை வந்து கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ட் ஒரு முடிவெடுக்குது, எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்க போது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தார்மீகப்படியே அவருக்கு வந்து உள்ளபடியே ஆதரவு அதிகமாக இருக்குன்றத உங்கள் தரப்பில் உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடியவர்கள் கூட சொல்கிறாங்க. உண்மைதான். அப்படின்னும் பொழுது இதில் என்ன பிரச்சனை இருக்க முடியுன்றதான் என்னுடைய கேள்வி. இதில் ரெண்டு பேர் ரொம்ப தெளிவுபடணும். ஒன்று, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிற தொண்டர்களும் முக்குளத்தூர் சமுதாய சொந்தங்களும் தெளிவாக திமுக சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்காம தெளிவாக இருந்துட்டாலே போதும், இங்கே நம்ம எதிரியை வீழ்த்தி நம்ம எடப்பாடி ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசி எடுத்துக்கலாம். ஏன்னா இது இன்றைக்கே முடிசா அண்ணன் ஓபிஎஸ்ல புறக்கணிக்க முடியாதுங்க யாராலையும், ஏன்னா அவரும் இந்த கட்சிக்காக பாடுபட்டு கண்டிப்பாக அதுவும் புறக்கணிச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. மூத்த தலைவர், முதலமைச்சராக இருந்த எடப்பாடி எந்த அளவுக்கு கண்ணியமானவர், எந்த அளவுக்கு மற்றவரோட உணர்வை புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்துல சீக்கிரமா சமரசமாகி இபிஎஸ் ஒற்றை தலைமை ஆயிட்டாருன்னா இன்னும் காலம் கம்மியா இருக்கு, 3 வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது. நீங்க இப்படியே அடிச்சு 1 வருஷம் நம்மள ஓட்ட வைக்கலாம்னு பாக்குறாங்க, அந்த சூழ்ச்சி கடன் கொடுக்காம பண்ணோம். நிச்சயமாக இபிஎஸ் தான் ஒற்றை தலைமைக்கு தகுதியான. அடுத்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆதரவு தெரிவிப்பதாக, அதாவது அவருக்கு தான் நீங்கள் வந்து முழுசாக வந்து ஒரு என்ன 100 படி மேலே போனோன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல, பட் நீங்கள் ஜாலராக போடுவதாக அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு சொம்பு தூக்குறேன் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? அண்ணாமலை அவர்களுக்கு நான் சொம்பு தூக்குறேன்னா கண்டிப்பாக சொம்பு தூக்குவேன். அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, அண்ணாமலை இப்போ வாரிசுக்கே தூக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களை நான் முதல்ல சந்தித்தது வந்து ஒரு ஹோட்டலில் சந்தித்தாங்க. ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ஸு, அப்போ பாஜக உறுப்பினர் கூட கிடையாது. அந்த மனிதரை முதல்ல சந்திக்கிறேன், சந்தித்து பேசுகிறோம். அப்போ எப்படி மீட் பண்ணார்ல, அண்ணா வாங்கினா எப்படி இருக்கீங்கன்னா அந்த ஒரு அன்பு இருக்குல்ல, அதை இப்போ தலைவராகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய புகழ் உச்சத்துக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ போனால் கூட மெயின்டைன் பண்ணுறாருங்க. மெயின்டைன் மீன்ஸ் அவரோட இயல்பு அப்படி தான். நான் இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரை இதுலேயுமே பார்த்தது இல்லைங்க. ரஜினி சாருக்கு அந்த குணம் இருக்குது, என்றைக்குமே மாறாத ஒரு குணம். சில பேருக்கு தான் அந்த குணம் இருக்குது. அந்த வகையில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு அந்த குணம் இருக்குல்ல, அந்த பணிவு, அவர் இப்போ வரைக்கும் அந்த இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க வந்து பாஜக கூட்டம் வருதுன்னு கிடையாது, அண்ணாமலை அவர்களுக்காக தான் இந்த கூட்டம். நாளைக்கே தமிழக பாஜக தலைவர் மாற்றப்பட்டார்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு எழுச்சி வருமானு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களை எல்லாருமே எப்படி பண்ணுறாங்கன்னா, தன் அண்ணன், தன் தம்பி, என் கூட பிறந்தவன், இன்னும் அண்ணாமலை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துடணும், அப்படி அவ்வளோ அன்பாக வராங்க. அதாவது ஒரு பெர்செப்ஷன் இருந்தது, இவங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பாஜக என்கிற இயக்கத்திற்கு அது ஒரு தீண்டத்தகாத இயக்கம் போல ஒரு பெர்செப்ஷன். ஆமாம், பிராமணர்கள் மட்டும்தான் தலைவராக முடியும், அந்த ஒரு தீண்டத்தகாத இயக்கம் அப்படின்றது போல இருந்த பெர்செப்ஷனை வந்து இன்றைக்கி உடைச்சிட்டாங்க. அதை வந்து அண்ணாமலை வந்து கான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உடைக்கிறதுக்கு. ஏன்னா என்னுடைய மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களே சொல்லக்கூடியது என்னென்னா, கடலூர்
போன்ற பகுதிகளில் இவர் போகும்போது, உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இவர் போகும்போது அதிகமான கூட்டங்கள் வந்து, அது அது எந்த அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் அப்படின்னா, இவர்கள் திராவிட இயக்கங்களுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்கோம். இது மாதிரி நாங்கள் பார்த்தோம். முக்கியமான காரணம் ஒரு ஸ்பீச்சுங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நடிகை, ஒரு பெரிய சினிமா சீரியல் இண்டஸ்ட்ரியிலும் சினிமாலையும் இருக்கிற ஒரு பெரிய நடிகை, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசணும், எங்கள் அப்பா வந்து அவர் வீடியோ பார்க்காம தூங்கவே மாட்டுறாரு, தினமும் ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னு கேட்குறாரு, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னாங்க, அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்து பேசினாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நான் அண்ணாமலைக்கு முக்கியமாக ஆதரவு தருது காரணம், இப்போ நம்ம அண்ணாமலைக்கு ஆதரவு தருகிறோன்னு என்ன ஆதாயம் கிடையாது. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இபிஎஸ்க்கு ஆதரவு தருகிற நமக்கு எந்த ஆதாயம் இருக்க போதானே இல்லை. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதர் இருக்கார்ல, இந்த மனிதருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இவர் ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கார், நோ கரப்டட், நோ ஊழல்வாத. கரப்ஷன் வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து, இப்போ ஏற்பட்ட ஒரு தலைவர் பாஜக கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம இருக்கிற சமகாலத்தில் இந்த மாதிரி ஒரு லீடரை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்களே உங்களுக்கே அனுபவம் இருக்கா, நீங்கள் அண்ணாமலை முதல் முதல்ல எப்படி பார்த்துருப்பீங்க, அப்போத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தரிய மரியாதையாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அதில் ஒரு துளியலும் மாட்டலாம். ஏன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு வட்ட செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் ஆகிட்டானா அட்வைட் ஆயிடுதுங்க. அவன் பார்க்குற பார்வையே வந்து பயங்கரமா. அவருக்கு நான் வந்து அரவக்குறிச்சியில் அவருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், தெரியும். நீங்கள் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த காலத்திலேருந்தே அவரை வந்து தெரியும். அதாவது அவர் கட்சிக்குள்ளே வந்த காலத்தில் நீங்களாவது அந்த வேட்பாளருக்கு போய் பண்ணீங்க. நான் அப்போ வந்து அவர் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், அப்போ எப்படி பார்த்தனோ அதே ஒரு குணம் இப்போ வரைக்கும் இருக்குங்க. இது வந்து உண்மையிலேயே அவ்வளோ யாராலையும் இருக்க முடியாது. இந்த அதனால இந்த ஒரு மனிதனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா, நம்ம யார் வேணாலும் பக்கம் இல்லாமல் அன்காம்ப்ரமைசிங்காக அவர் வந்து அவருடைய கருத்துக்களை வைக்கும் பொழுது அதில் இருக்கிற டேட்டா பேக்டாக் அதை வந்து என்ன குறி வைக்கிறாங்க இவங்கன்னா, அவர் தனியாக ஒரு ஐடி விங்கே வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இவர் தலைவர் ஆகிட்டாருங்க, நான் வாழ்த்து சொல்கிறதுக்கு போகிறேன். போயிட்டு அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃபை கூப்பிட்றாரு. அப்போ ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு இருக்கப்போ, நாளைக்கு இந்த டோர், அந்த டோர் வந்து ஃபுல் மறைச்சிருக்கு, உள்ளே நடக்கிறது வெளியில் தெரியாத மாதிரி இருக்குது அவரோட ரூமு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு இந்த டோரு அது எல்லாமே ஃபுல் ஒயிட் ஆகிடும், உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளில தெரியணும், யார் உள்ளே உட்காந்து பேசணும் வெளில தெரியணும், இங்கே எந்த ஒளிமறைவு இல்லைனார். அப்பயும் எனக்கு பெரிய ஷாக், பிஜேபியில் இப்படி ஒரு லீடரை வந்து இப்போ இது வரைக்கும் நான் முன்னாடி பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்ப்போமான்னு. அவரை பற்றி சொல்லக்கூடியது என்னென்னா, அவர் தனியாக ஒரு ஐடி விங்கே வச்சுருக்காருன்ட்டு. இன்றைக்கி எந்த தலைவர் ஐடி விங் தனியாக வச்சுருல, கண்டிப்பாக எல்லாருமே வச்சு இயங்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இவரது எடுத்தீங்கன்னா, ராகுல் காந்தி எடுத்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ராகுல் காந்தின்னு தான் இருக்குது அவரோட ட்விட்டர் ஐடியை பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ராகுல் காந்தி. ஏன்னா அது ஒரு தனியாக ஒரு டீம் வச்சிருக்காரு அவருக்குன்னு இயங்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவரோட தனியாக ஒரு டீம் வரும்தான். திமுகவுக்கு ஒரு ஐடி விங் இருந்தாலும் கூட, திரு உதயநிதி ஸ்டாலின் சாதாரண மாவட்ட செயலாளர் தப்பு சார், பகுதி செயலாளர்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஏரியால ஐடி விங்க தனியா ஒன்று வச்சிருக்காங்க, தனியா ஒன்று ஃபார்ம் பண்ணி ஆபீஸ் போட்டு அந்த ட்விட்டர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆளு, அவருக்கு மெசேஜ் போறதுக்கு ஒரு ஆளு, வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு ஆளு வச்சிருக்காங்க. ஆமா. சோ இதுல வந்து அவர் வந்து அவர் தனியா வச்சு இது பண்றாரு, அவர் வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படலாம் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து உதயநிதி முதலமைச்சர் போஸ்டுக்கு ஆசைப்படலாம் அப்படின்னும் பொழுது, நீங்க எல்லா தகுதிகளையும் ஒருங்கே பெற்றிருக்கின்ற நபர், இன்னாருக்கு பிறந்தார் என்பது வந்து ஒரு தகுதியாக, முதன்மை தகுதியாக பெற்றிடாமல் இருக்கு. ஆமா, இதுக்கு மேல என்ன இருக்க முடியுன்றது சில பேரோட எண்ண ஓட்டமா இருக்கலாம். நான் வந்து இதுதான் என்னோட சாய்ஸை நான் எடுத்துகிட்டு போறேன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு நான் முன்னிறுத்தலை. ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, உதயநிதியெல்லாம் முன்னிறுத்தக்கூடியவர்கள், அவரையெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடியவர்கள் இதை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு என்ன தகுதி அப்படின்றதான் கேள்வி. ஸோ அந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய இன்னொரு ஒரு விஷயம், அண்ணாமலைக்கிட்ட பெருந்தன்மையான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கார்த்திக் கோபநாத் மேலே அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இவரோட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அந்த இடத்துல வேறு எந்த தலைவராக இருந்தாலும் அந்த காலையில் கார்த்திக் கோபநாத் அரெஸ்ட் நான் உடனே ஃபஸ்ட்டு ட்விட்டு இவர் போடுறாரு, உடனே யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க, யாராக இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு இந்த வந்து பம்பு. ஆனால் நீ என்ன தான் நீ போய் சொல்ற எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு தேசிய சித்தாந்தவாதி, தேசம் தேவிகன்னு பேசுகிறவன் எந்த சூழ்ச்சியிலையும் மாட்டிடக்கூட ஆதரவு தெரிவிச்சார். அதே மாதிரி உங்களோட கைதுகளையும் முதல் ட்விட்டர் அவர் தான் பண்ணார், போட்டு அதுக்குண்டான எல்லா வேலைகளும் பண்ணார். சிறையிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட, நான் சிறையில் இருந்த பொழுது கூட, அதாவது இதை நான் சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும், நான் சிறையில் இருந்த பொழுது கூட என்னுடைய பெற்றோர் வந்து அவங்க வந்து ஆதங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சந்திக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ எங்கள் வீட்டிலன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வரோம், நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்றாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க, என்னோடய பெற்றோரை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவ்வளவு அரவணைப்புடன் அவர்களை விசாரித்து அவர்களை நன்கு அங்கே வந்து, என்னென்னா அண்ணாமலை அவர்கள் ஆறுதல் கூறி, நடிப்பு இல்லை, கள்ளங்கப்படம் இல்லை, ஒரு உண்மையாகவே அவர் அவரோட வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட. எங்கள் இன்னி கூட என்னோடய பெற்றோர் என்கிட்ட சொல்லுவாங்க, அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இதே தான், அந்த மாதிரி வந்துட்டு இது வந்து சிறை அனுபவம் அப்படின்றது வந்து ஒருவரை வந்து மேம்படுத்தும், இந்த இல்லை அதாவது ஒரு நம்மளை வந்து இன்னும் டஃப் பர்சனாலிட்டியாக ஆக்கும்.
அப்போ அந்த டஃப் பர்சனாலிட்டியாக ஆகும்பொழுது வெளியில் வரும்பொழுது வேறு ஒரு நபராக ஒரு இன்னொரு ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது ஒரு முக்கியமான காரணம்னா அவருக்கு பண்ணுறேன். இப்போ நிறைய தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் சந்திக்கும் போது ஆனால் அண்ணாமலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணேன் ரிப்ளை பண்ணார்னா எந்த தலைவருக்கு அந்த மாதிரி இது மாதிரி இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க? ஒரு கைது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கைது பண்ணிட்டாங்க நம்ம இதுனா உடனே அவர் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டீம் அமைச்சு அந்த டீமை போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம முன்னாடி தலைவர்கள் அவ்வளோ ஸ்கில் நெருங்கணும் அன்காம்ப்ரமைசிங், அதாவது நான் எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துட்டேன்னா இது வரைக்கும் பாஜகவோட மாநில தலைவர்கள் கலைஞர் அப்படின்றது அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் வந்து நல்லவர் இப்படின்லாம் பேசுறது இந்த மாதிரியே ஒரு 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 ஒரே பூசினாப்பிலேயே பேச. சமீபத்தில் அந்த ஏர்போர்ட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தா பாருங்க, மோடி போனதுக்கு அப்புறம் யாரை வச்சுட்டு நீங்க மாதிரி பண்றீங்க, நீங்க என்ன அது எல்லாமே இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மா தான், ஜெயலலிதா அம்மா தான் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, உணர்ச்சி பொங்க இதுக்கப்புறம் இவர் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்னுடைய ஆதரவு ஏன்னா வெளிப்படைத்தன்மையோட தான் நான் பேசுவேன் எப்பவுமே எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா சேர்ந்துட்டாங்கன்னா திமுக வீழ்த்துறதுன்றது ஒரு சாதாரண ஒரு காரியம். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த ஒரு விஷயம் இப்ப இதுல என்னன்னா அண்ணாமலைக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சு ஒரு பக்கம் பாமகக்காரன் என்ன சொல்றாங்கன்னா பாமகல இருந்து பால புடிச்சிட்டு வந்து நான் பாஜகல சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. ஸோ இவங்களை மத்தியில் வந்து ஒரு சங்கியாக வாழ்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் சந்தித்த அதே கஷ்டங்கள் நீங்களும் சந்திச்சுட்டு இருக்கீங்க பார்த்தேன். நிறைய மரியாதை உண்டு. என்ன பொறுத்திருக்க திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைவருமே திமுக யார் எதிர்க்கிறோம் நம்ம நண்பன். நான் ஒருபடி மேலே போய் நான் தமிழரையும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாம் ஒரே கொடையை கீழே வரணும் அப்படின்றது தான். அது டிடி இல்லை வந்துருவாங்க. இப்பயே பாருங்கள் கம்யூனிஸ்ட்லாம் நேற்று கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிராக. இதில் ஒரு பெரிய சோகம் என்னன்னா அது எந்த டிவியும் காட்டலைங்க. 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி பிரேக்கிங் நியூஸ் போகிற பிகைண்ட் யூட் சேனல் கூட அதை பற்றின ஒரு வீடியோ கூட போடலைங்க. அப்போது நம்ம எந்த அளவுக்கு முட்டாள வச்சுருக்காங்க. இல்லை அது மீடியாக்கள் இயங்குறது தானே. மீடியான்னு சொல்லும்பொழுது இன்னொரு விஷயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இந்த இதுலேருந்து டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு சரி. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களாகவே இது வந்து உங்களுடைய துறை சார்ந்தது அப்படின்றதுனால இதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து நிறைய இந்த திரை நிகழ்ச்சிகளில் நிறைய திரைப்பட நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கிறார். இதுக்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னா எல்லா படத்தையும் அவங்க தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க, ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இந்த கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுலேயே கிட்டத்தட்ட 22 படங்களுக்கு அவங்க அசோசியேட் ஆகியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்படின் பொழுது இந்த இன்வேரியபிளி எல்லா திரைப்பட இதுக்கும் ஓப்பனிங்க்கும் போய் இவர் வந்து இவரை இப்போ இவர் பெருமையை மற்றவங்க பேச வைக்கிறது, முன்னணி நடிகர்களை வச்சு பேச வைக்கிறது, உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் போன்ற நபர்களை வச்சு பேச வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இவருடைய நண்பர் அப்படின்னு திரைத்துறைக்கு சம்மந்தமே இல்லாத நபரான அன்பில் மகேஷ் வந்து நிற்க வைக்கிறது. அங்கே வந்து அவரை வந்து இவரை பெருமையாக பேசுறது, இவர் வந்து அவரை பெருமையாக பேசுறது, இவங்க நட்பு பாராட்டுறது, இந்த மாதிரிலாம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கேள்வி என்ன வருது அப்படின்னாக்க திரைத்துறையில் என்னதான் நடக்கிறது? இப்போது அவங்க தரப்பில் நம்ம வந்து என்ன சொல் அவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா உதயநிதி சீமான் கூட சொன்னார், ஆமாம் உதயநிதிட்ட போனால் படத்துக்கெலாம் வந்து பணம் வந்துடுறது கரெக்டாக, அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. என்ன தான் நடக்குது திரைத்துறையில்? இல்லை முதல் விஷயம் என்னென்னா ரெட் ஜெயின் வந்து எல்லா படத்தையும் மிரட்டி வாங்குறாங்க, எல்லா படத்தையும் மிரட்டி வாங்குறாங்க, மிரட்டி தான் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி ரெட் ஜெயின்ட்டை விட்ட வேறு ஆள் இல்லைன்ற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது நீங்கள் தாங்க சாப்பாடு வச்சுருக்கீங்க, அரிசி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே அரிசி இல்லைன்றப்போ நீங்கள் என்ன மிரட்டினா என்ன மிரட்டல என்ன, நான் இருந்தாலும் உங்கள்கிட்ட தானே வாங்கி அரிசி வாங்கி அவ்வளோ வச்சு சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ரெட் ஜெயின் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க சொல்கிற படத்தை தான் போடணும், அவங்க வேண்டான்னு சொல்கிற படத்தை வேண்டாம் அந்த மாதிரி. அதுவும் காரணம் என்னென்னா பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட தான் நான் ஒரு 10 கோடி ஒரு படத்தை வாங்குகிறேன், வாங்கி நான் தமிழ்நாட்டில் 9 ஏரியா இருக்குது, சென்னை சிட்டி செங்கல்பட்டு நார்த் ஆர்கட் சவுத் ஆர்கட் கோயம்புத்தூர் மதுரை இந்த ஏரியாலே பிரித்து விற்கிறேன். அந்த பிரித்து வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற தேட்டருக்கு வந்து 5 லட்சரூபா கொடுங்க 10 லட்சரூபா கொடுன்னு அட்வான்ஸ் வாங்குவாங்க. அப்போ தேட்டருக்காரங்க காசு கொடுத்து படம் போடுவாங்க. இந்த 9 ஏரியா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து மெயின் தமிழ்நாடு வாங்கினவர் காசு கொடுப்பாரு, தமிழ்நாடு வாங்கினவர் ப்ரொடியூசர் காசு கொடுப்பார். இப்படி தான் இருந்துச்சு, இதுதான் வந்து அந்த பிஸ்னஸ். பட் இப்போ ரெட் ஜெயின் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா படத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டர்ஸ்க்கு, டைரெக்டாக ரெட் ஜெயின் டு தேட்டர்ஸ். நடுவில் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற புக் ஃபீல்டாக இந்த 4 ஷோ 10 ஷோ எத்தனை ஷோனான்னு போடு, நீ 1 ரூபா அட்வான்ஸ் தர வேணாம், இதுதான் டேர்ம்ஸு, கலெக்ஷன் மட்டும் எனக்கு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் தேட்டருக்காரங்களே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க.
ஒரு தியேட்டர் வச்சுருந்தா தியேட்டர் ஓனருக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு முதலே போடாமல் படம் வரதில்ல. இப்போ விற்கிற மாதிரி ஒரு படம் வந்து சப்போஸ் ரெட் ஜெயின்ட் இல்லை, வேறு ஏதோ ஒரு பெரிய லைக்கா நிறுவனமோ இல்லை வேறு நிறுவனம் வாங்கியிருந்தாங்கன்னா, விற்கிற மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் காசி தியேட்டர் போகிறீங்கன்னா 25 லட்சரூபா 20 லட்சரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு முதலே போடாமல் பணம் வந்தோன்னே இவங்க எல்லாம் ஆப்பிட்டாங்க. அதனால் என்ன ஆகிடுது, நடுவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே அப்படியே இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இவங்க எதுவுமே வரமாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. எல்லா படங்களும் பெரிய எல்லா தேட்டருமே இவங்க கட்டுற ஒன்று வச்சுனா எல்லாமே இவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இது எல்லாமே அவங்க பணம் சம்பாதிக்க செய்கிறான்னு பார்த்தா கிடையாது. இப்போ ரெட் ஜெயின்ட்லாம் இது மூலயமா பெரிய ஒரு வருமானம் வரல, 5% 10% லாபம் தான் வருது. ஆனால் அந்த ஒரு போதை மாதிரியான நபர்களை வைத்து, அதாவது திரைத்துறையில இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது சூர்யா சிவகார்த்திகேயன், இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று நான் சொல்லிடுறேன் ப்ரோ. காலங்காலமாகவே நீங்கள் அண்ணா காலத்துலேருந்து ஏற்றிட்டீங்களே அண்ணா, இப்போ நான் பாஜக கிட்ட கூட பாஜக தலைமாட்கள் கூட சொல்கிறேன் என்ன விஷயம்னா, இங்கே சினிமா மூலமாக தான் கட்சி வளர்க்க முடியும். நீங்கள் சினிமா இல்லாமல் இங்கே கட்சியை வளர்க்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, சீமானாக இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இப்போ கலைஞர், அண்ணா, இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர், எல்லாருமே சினிமா மூலமாக இருந்தவங்க தான். இங்கே சினிமாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை இருக்குது, அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. சினிமாவில் நீங்கள் ஒருத்தர் நல்லவராக காமிச்சிங்கன்னா அது மனசில் பதிஞ்சிடும் மக்களுக்கு, சாவர வரைக்கும் அவர் நல்லவர் தான். கெட்டவராக காமிச்சின்னா அவர் சாவர வரைக்கும் கெட்டவர் தான் மனசில் பதிஞ்சிடும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சினிமா மூலயமா ஒரு கருத்தை திணிக்கிறாங்கல்ல, மோடி கெட்டவர், மத்திய அரசு நம்மளுக்கு எதிரானது. இப்போ நீங்கள் பத்தலன்னு கமல் வந்து ஒன்றிய அரசின் தப்பாலே ஒன்று மில்லை தப்பாலே இது போட்டு உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, எனக்கு அரசியல் புரிதல் இருக்குது, இந்த கேமராமேன் இருக்குது, இந்த வயசில் இருக்கிற பசங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும், ஓ ஒன்றிய அரசுனா தப்பு போல இருக்குது, மோடினா கெட்டவர் போல, இந்த மாயை உருவாக்க தான் இவங்க சினிமாக்குள்ளே வராங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. இவங்களோட ஐடியாலஜியை சினிமா மூலயமா கொண்டு வந்துட்டா அஃப்கோர்ஸ் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உதயநிதி இன்னும் மிகப்பெரிய தலைவராகவும், அடுத்தடுத்த தலைவர்கள் அவங்க குடும்பத்திலேருந்து வர்றதுக்கும் ஒரு விதை இப்போ போடுறாங்க. இதனால் வந்து இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள், நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி ஒரு 10 படம் சொந்த காசு போட்டு எடுக்கணும், தமிழக பாஜக சீரியஸாக சொல்கிறாங்க, அவங்க சொந்த காசு போட்டு நஷ்டமானாலும் பரவாயில்லனு ஒரு 4-5 படம் எடுத்து அதில் எடப்பாடி நல்லவராகவும் எடுத்தாலும் கூட இங்கே உதயநிதியுடைய கட்டுப்பாட்டை இப்போ கிடையாது, ஃபியூச்சரில் இப்போ 4 வருஷம் இவங்க ஆட்சி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ நான் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் சொல்கிறேன், இப்போ முன்னணி நடிகர்களில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இவர்கள் வந்து இவர்களுடைய கட்டாய நிர்பந்தப்படுத்தி பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறேன். இப்போ வேறு வழி கிடையாதுன்ற சூழல் ஏற்படுத்துறதே ஒரு விதத்தில் கட்டாயம். ஒரு பதிவு போட்டேன், அந்த பதிவு வந்து என்னை டிலீட் பண்ண சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க தெரியுங்களா, திரையரங்க உரிமையாளர்கள், திரைப்பட வினர்கள் தைரியமாக வெளியில் பேசுங்கன்னு சொல்லி போட்டது என்னை டிலீட் பண்ண சொன்னாங்க. நம்ம சினிமாக்காரனை நம்பி நீங்கள் எங்கேயுமே போகவே முடியாது, அவங்கள ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். அது சரி, அது வந்து நம்ம வந்து சித்தாந்த ரீதியாக பேசணும், அவர்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து கலையை பரப்புபவர்கள், அதனால் அவர்களுக்கு வந்து ஆளுபவர்களுடைய சப்போர்ட் இருக்கணும். பட் இவங்க முழுமையாக இதை வந்து அந்த கபலீகரம் செய்து நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வோம்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆரோக்கியமான விஷயமா இல்லை? இப்போ அமைதியாக இருக்காங்க, இப்போ சினிமாக்காரங்க அந்த கடைசி 1 வருஷம் வெளிக்காட்டுவாங்கன்றது என்னோட கணிப்பு. இப்போ கமல் சொன்னார் பாருங்க, உதயநிதி வந்து நேர்மையான ஒரு அதே கமல், அது காரணம் என்ன தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி கமல் சார் பண்ணி ரிலீஸ் பண்ண படத்தெல்லாம் தியேட்டருக்காரங்க ஒழுங்காக கணக்கு கொடுக்கலன்னு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ ரெட் ஜெயின்ட்னால எந்த தியேட்டருக்காரர்லையும் கரெக்டாக 100 பேர் 100 டிக்கெட் கவுண்டரில் சைடாக இருக்குன்னா 100 பேர் தான் உள்ள படம் பார்க்குறான், 2 பேர் 3 பேர் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஏன்னா ரெட் ஜெயின்னு பயம், அப்போ உங்களுக்கு கரெக்டாக கணக்கு வருதா, ஹவுஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்ல கணக்கு வந்துருச்சு, முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காகவும் தயாரிப்பாளருக்கு அவங்கள தேடி போகிறாங்க. இப்போ நீங்கள் விக்ரம் படத்தில் கோப்ரா ரிலீஸ் ஆகுது, இப்போ அடுத்தது இது வரைக்கும் சூர்யா கார்த்திக் குடும்பத்தை வந்து வேறு கம்பெனி விற்றதே கிடையாது, படத்தை எல்லாமே அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. முதல் முறையாக சர்தார் வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. எனவே வந்திருந்து இத்தனை விஷயங்களுக்கும் வந்து பதில் கூறி அல்லது உங்கள் தரப்பு கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டமைக்கு நன்றி. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் கடவுள் காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கை தான், கிஷோர் கே சாமி மாதிரி தைரியமாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இடமலை மேயர்களுக்கு நன்றி.